இந்த வீடியோல விவசாயிகளுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். வேளாண்மை இயந்திரமயமாக்கும் திட்டம், இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க டிராக்டரோ இல்ல வேளாண்மை சம்பந்தமான வேற ஏதாவது ஒரு இயந்திரங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 40-50% மானியம் அப்படிங்கிறது மத்திய அரசும் மாநில அரசும் உங்களுக்கு வழங்குறாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க வந்து வாடகை மையங்கள், வேளாண்மை இயந்திரங்களுக்கு வாடகை மையங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க அமைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 80% மானியம் வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா சென்னை நீங்களாக அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த திட்டத்தின் நிதி ஆதாரம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய பங்களிப்பு 60% இருக்கு, மாநில அரசினுடைய பங்களிப்பு 40% இருக்கு. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான விஷயம். அதனால பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அந்த மாதிரி வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே போவோம். ஃபர்ஸ்ட் இதோடைய முக்கியமான நோக்கம் ஃபர்ஸ்ட் உள்ளது பார்த்தீங்கன்னா பண்ணை சக்தி குறைவாக உள்ள இடங்களில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கிடையே வேளாண் இயந்திரமயமாக்குதலை உருவாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து நேரடியாக வந்து அவங்களுடைய விவசாய இயந்திரங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு மானியமும் பார்த்தீங்கன்னா 40-50% அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேளாண் இயந்திரங்கள் வாடகை மையங்களை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு தேவையான வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை வாடகைக்கு வழங்குதல். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80% மானியம் அப்படிங்கிறது வழங்குறாங்க. சரி இதுல எந்தெந்த மாதிரியான கருவிகள் எல்லாம் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர். இந்த கருவிகளை பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய வேளாண்மை இயந்திரங்களை வந்து வழங்கிட்டு வர்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா சுரட்கலப்பை, பவர் ட்ரில்லர், நெல் நாற்று நடவு செய்யும் இயந்திரங்கள், விசைக்கலை எடுப்பான், தட்டை வெட்டும் கருவி, புதரகற்றும் கருவி, பல்வகை பயிர் கதிரெடுக்கும் கருவி, தனிப்பட்ட விவசாயிகளுக்கும் வேளாண்மை இயந்திரங்கள் வாடகை மையத்திற்கும் இந்த மானியம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த மானியங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சலுகைகளும் இருக்கு. இப்ப யார் யாருக்கெல்லாம் சலுகைகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாங்குவதற்கு இதர விவசாயிகளுக்கு 40% மானியமும் மேலும் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச மானிய தொகையும் பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா எது கம்மியாக இருக்கோ அந்த மானியம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சேரும். இப்போ ஆதித்திராவிடன் மற்றும் பழங்குடியினர், சிறு குறு விவசாயிகள் மற்றும் பெண் விவசாயிகள் இவங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50% மானியம் இல்லைன்னா அரசு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய அந்த அதிகபட்ச மானியம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இதுவே வந்து விவசாயிகள், விவசாய குழுக்கள், தொழில் முனைவோர் ஆகியோர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 40% மானியம் அப்படிங்கிறது வழங்குறாங்க. இதே மாதிரி விவசாய கூட்டுறவு சங்கங்கள், விவசாய சுய உதவி குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் இது போன்ற அமைப்புகள்லாம் இருந்தாங்கன்னா கிராம அளவிலான வேளாண்மை இயந்திரங்கள் வாடகை மையங்கள் அமைக்கிறதுக்காக வந்து 80% மானியம் அப்படிங்கிறத வந்து வழங்குறாங்க. தனிப்பட்ட இயந்திரங்கள் வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னா வந்து நீங்க விவசாயிகளாக இருந்தால் வாங்கிக்கலாம். வட்டார அளவில் வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் வாடகைக்கு வழங்கும் மையங்கள் வந்து நீங்க அமைக்கணும் அப்படின்னா நீங்க விவசாயிகளாகவும் இருக்கலாம், இல்லை விவசாய குழுக்களாகவும் இருக்கலாம், இல்லை நீங்க தொழில் முனைவோராகவும் இருக்கலாம். கிராம அளவிலான வேளாண் இயந்திரங்கள் வாடகை மையங்கள் அமைப்பதற்கு பார்த்தீங்கன்னா விவசாய கூட்டுறவு சங்கங்கள், விவசாய சுய உதவி குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் உள்ளிட்ட கிராம அமைப்புகளாக இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல வந்து முழு தொகை செலுத்துபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இப்போ வந்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மானியம் அப்படிங்கிறத வாங்கிக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து முக்கியமாக முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த திட்டத்தின் மூலமா அந்த மானியம் அப்படிங்கிறது இந்த நிதியாண்டுக்குள்ள இப்போ இந்த வருஷம் வாங்குறீங்கன்னா இந்த நிதியாண்டு எப்போ மார்ச் 2 முடியும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து வாங்கிடலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செலுத்திடுவாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மானியம் நீங்கள் பெறுவதற்கு யாரை போய் காண்டாக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டத்தில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறையின் உதவி செயலாளர், சரியா இது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாவட்ட அளவில் உள்ள செயற்பொறியாளர் 2வது, இவங்களுக்கும் போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மாவட்ட அளவில் உள்ள கண்காணிப்பு பொறியாளர் இவங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக வந்து ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா சென்னை நந்தனத்தில் இருக்கு, அங்கே போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்குடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தலைமை பொறியாளர் வேளாண் பொறியியல் துறை நந்தனம் சென்னை 635, தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இவங்களை போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மடுதன், பாய்.